ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்திங்கன்னா, அளவான வயசு மரம் இருக்கிற 2.5 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறோங்க. இந்த 2.5 ஏக்கர் தென்னந்தோப்பை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் நெகமம் ஏரியால் இருக்குது. நெகமத்திலிருந்து ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வந்து ரீச் பண்ணிடலாம். கரெக்டாக வந்து உங்களுக்கு 2.5 ஏக்கர் இருக்குதுங்க. காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ காஸ்ட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். 2.5 ஏக்கர் தென்னந்தோப்புக்குமே உங்களுக்கு தனி கிணறு வந்துடுது, தனி சர்வீஸ் வந்துடுது. அந்த தனி சர்வீஸும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸாக வந்துடுது. உங்களுக்கு 2.5 ஏக்கருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தென்னை மரங்கள் தான் வச்சுட்ருக்குறாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது. பக்கத்துலேயே வந்து பிஏபி வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டு மேலேயே போதுங்க. உங்களுக்கு பிஏபி வாய்க்காலில் தண்ணி வந்ததுன்னா தலைமடை வாய்க்கால் முதல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பெனிஃபிட்டோடு இருக்கிற ஒரு சூப்பரான 2.5 ஏக்கர் தோப்பு தான் பார்க்குறோம். இந்த தோப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த தோப்புக்கு பக்கத்தில் ஃபுல்லாக வாழையும் வச்சு விட்ருக்காங்க. இந்த லேண்டு வந்து அளவு வயசு கண்ணு மரம், மரத்துக்கு வயசு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 10 வயசு தான் இருக்கும். காப்பு எல்லாமே எல்லா மரங்களையுமே நல்லா இருக்குது. வாங்கி நீங்கள் நல்ல வழிக்கு பராமரிச்சிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து எல்லாமே நாட்டு மரம்ங்க. டிஜே கண்ணெல்லாம் எதுவுமே கிடையாது. நாட்டு மரங்கள் நல்ல காப்பு பிடிச்சிருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி டெவலப்டாக ரெடியாக இருக்குது. காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோ காஸ்ட்டில் நான் முடிச்சு கொடுக்குறேன். 55 லட்சரூபாய்க்கு நான் இந்த லேண்ட் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லேண்டோடைய வேல்யூஷன் உங்களுக்கே புரியும். உங்களுக்கு கரெக்டாக வந்து பாக்ஸாக இருக்குது. எந்த ஒரு மூலையுமே இழுக்காமல் லேண்டு வந்து நீட்டாக ஒரே பாக்ஸாக வந்து இருக்குது. ஒரு சைடு வாய்க்கால் தண்ணியோடு வந்துடுது, தலைமடை வாய்க்காலோடு வந்துடுது. வாய்க்கால் தண்ணி இருக்குது, தனிக்கிணர் சர்வீஸ் இருக்குது. சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்து விட்டு எல்லா பக்கம் ஈவனாக நம்ம பாய்ச்சிக்கலாம். உங்களுக்கு 2.5 ஏக்கருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. 2.5 ஏக்கருக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் மட்டும் இல்லாமல் நீங்கள் நாளைக்கு ஏதாவது வாழை வைக்கிற மாதிரி இருந்தாலும் வாழையில வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக காடு பிடிக்கும். இந்த ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பொழிவும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அது போக அளவு வயசு மரம் கிடைக்காது. சின்ன வயசு மரம் எங்கே கிடைக்கிது? எங்கேயுமே கிடைக்காது. மரத்துக்கு 10 வயசு மரம் நல்லா குளக்கட்டெல்லாம் பார்த்துங்க எந்தளவுக்கு காப்பு இருக்குது அப்படின்னு. நம்ம வாங்கி இந்த மரங்களை நல்லா பராமரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2.5 ஏக்கர் இருக்குது. 2.5 ஏக்கருக்கும் சேர்த்து ஒரு 170 தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தென்னை மரம் ஒரு 170-180 நாட்டு தென்னை மரம் இருக்குது. 180 ட்ரீஸ் அவைலபிளாக இருக்குது இந்த லேண்டில். லேண்டோடைய டீடெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சொல்லியாச்சு. இதே மாதிரி நல்ல பதிவுகளுக்கு வந்து நம்ம ஓம் சாய் ரியல் எஸ்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கும் பொழுது தான் நம்ம போகிற இதே மாதிரி நல்ல பதிவுகள் அளவு வயசு மரம் தனிக்கிண சைஸோடு வந்திருக்குது. உங்களுக்கு தகவல் கிடைக்கணுமா இல்லையா, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பார்த்துட்டு நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருக்குதுன்னா லீகல்லாம் வந்து பக்காவாக இருக்குதுங்க. சிங்கிள் சிக்னேச்சர் தான், ஒரே டாக்குமெண்ட், ஒரே சிக்னேச்சர் தான். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு சேல் தான், பரம்பரை காட்டுக்காரர் ஃபஸ்ட்டு சேல் பண்ணுறாரு. யார் வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா காடு ரொம்ப பிடிக்கும். நேரில் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா பேசிக்கலாம்.